அனைவருக்கும் வணக்கம். சிவசங்கரி மனநல ஆலோசகர் மற்றும் பிராண சிகிச்சையாளர், பாஷ் ஃபிளார் தெரபிஸ்ட், லைஃப் சென்டர் ராஜபாளையத்துலேருந்து மீண்டும் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். நாம் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கோபத்தை நமக்குள்ளே அடக்கணும்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அப்படி அடக்கிற கோபத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு எங்கெல்லாம் தீர்வு இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த வீடியோ முடியும் பொழுது, அடடா இவ்வளோ விஷயங்கள் நம்ம பண்ணுறோமா, அப்போ இந்த விஷயத்தை மாற்றுறதுக்கு இவ்வளோ வழிகள் இருக்கா அப்படிங்கிற ரெண்டு விஷயமும் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது கோபம் வரும், எப்போல்லாம் கோபம் வரும் அப்படின்னா, நம்ம நினச்ச மாதிரி ஒரு விஷயம் நடக்கலைன்னா கோபம் வரும், நம்ம நினச்ச மாதிரி ஒருத்தர் செய்யலைன்னா கோபம் வரும், சம்டைம் நமக்கே நம்ம மேலே கோபம் வரும், சூழ்நிலை மேலே கோபம் வரும், சந்தர்ப்பங்கள் மேலே கோபம் வரும், இல்லை ஏதேனும் நபர்கள் மேலே கோபம் வரும். ஸோ இது எல்லாமே கோபத்துக்கு இடையில் இருக்கிறது என்ன என்னவாக இருக்கும் அப்படின்னா, நான் ஒரு விஷயம் நினச்சேன், எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துலேருந்து அது எனக்கு ரிப்ளை வந்து நான் எதிர்பார்த்த மாதிரியே வரலை அப்படிங்கும்பொழுது எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, அந்த கோபங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம எடுத்துகிட்டு வருவோம். ஸோ இன்னும் சில பேர் ரொம்ப ஷார்ட் டெம்பராக இருப்பாங்க, சட்டு சட்டு சட்டுன்னு கோபப்படுறது, அது இன்னும் டேஞ்சர். ஸோ அப்போ கோபம் வரக்கூடிய கோபத்தை அந்தந்த இடத்துலையே நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கூட, ஓரளவுக்கு அதனால் ஏற்படக்கூடிய அந்த ஃபிசிக்கல் ப்ராப்ளம் அதுலேருந்து ஓரளவுக்கு வேணால் நம்ம தப்பிக்கலாமே ஒழிய, பட் அது ஒரு கண்டிப்பான முறையில் நம்ம உடம்புல ஒரு இம்பேக்டை ஏற்படுத்த தான் செய்யும். அதே நேரத்தில் நம்ம எல்லாத்துலேயும் கோபத்தை வெளிப்படுத்திடுவேன், நான் உனக்குள்ளே கண்ட்ரோலே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா, அந்த உறவு நிலை வந்து கண்டிப்பாக கெட்டு போயிடும். ஸோ நம்ம மேலே வந்து ஒரு நல்ல இமேஜ் அப்படிங்கிறது டெஃபினட்டாக உடஞ்சிடும். ஸோ கோபப்பட்டுகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா, அது மாதிரி இந்த கோபப்படுறதாகட்டும், இந்த சிட்டு சிட்டுன்னு பேசுகிறவங்களாகட்டும், ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு புனை பெயர் ஒன்று வச்சு தான் யாருமே சொல்லுவாங்க. ஸோ பேசுகிறதுக்கு பயப்படுவாங்க, எதுக்கு இவங்கக்கிட்ட போய் பேசி அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நம்ம மேலே ஏற்படும். இந்த கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருக்கும்போது பொதுவாக அந்த கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம அப்படியே கண்ட்ரோல் பண்ணுறோம், வெளியில் காமிக்கிறதே இல்லை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம உடல் முழுவதும் நம்ம இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அட்ரினல் கிளான்ஸ் வந்து, அட்ரினலின் கார்டிசோல், இது ரெண்டையும் பார்த்திங்கன்னா, இது வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சொல்லுவோம். இது நம்ம உடம்பு ஃபுல்லாக என்ன பண்ணணும்னா, பிரெயின் வந்து நம்மளுடைய குடல் பகுதியிலேருந்து தசைகளை நோக்கி பிச்சு அப்படி ஃபோர்ஸாக அடிக்கும், அந்த கோபம் உள்ளே அப்படி ப்ரெஷர் பண்ணும் பொழுது ஃபோர்ஸாக சதை ஃபுல்லாக அடிக்கும். அப்போ நம்ம என்ன ஆகும் அப்படின்னா, ஏதோ ஒரு பெரிய போருக்கு போகிற ரேஞ்சுக்கு நம்ம பாடி வந்து ரெடி ஆகும். ஆனால் அந்த நேரத்தில் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, படபடக்கிறது, இந்த மாதிரி ஹார்ட் பால்பிட்டேஷன் வந்து அதிகமாக இருக்கிறது, அதே மாதிரி வார்த்தைகள் என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் தத்தா புத்தான்னு உளறது, இல்லை அப்படின்னா ரொம்ப ஃபோர்ஸாக பேசுறது, ஏன்னா நம்ம வந்து ஒரு போருக்கு போகிற அளவுக்கு நம்மளோட உடல் வலிமை வந்து அந்நேரம் இருக்கும். அந்நேரம் நம்ம வந்து வார்த்தைகளால் தாக்குவோம், இல்லைன்னா அடிக்கிறதுனால உடல் அசைவு மூலமாக ஒரு தாக்குதல் கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து நமக்குள்ளே ஏற்படும். ஆனால் நம்ம அதை வந்து வெளியே காட்டுறதுக்கு பதிலாக அதை அப்படியே அடக்கி வைக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட ரத்தம் வந்து அந்த அழுத்த நிலை வந்து ரொம்ப அதிகமும் ஆகும். அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுடைய அந்த சுவாசமும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ப்ராப்பராக இல்லாமல் ரொம்ப ஜாஸ்தியாக தாறுமாறாக போயிட்டு இருக்கும். அப்போது நம்மளோட சுவாசம் வந்து அந்த மாதிரி போகும்பொழுது பார்த்திங்கன்னா, அந்நேரம் உதிக்கக்கூடிய எண்ணங்களும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நெகட்டிவாக இருக்கும் நமக்குள்ள. ஸோ அப்போது நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் எல்லாருக்கும், நம்மளோட உடல் வந்து பார்த்திங்கன்னா 71% வந்து நீரால் ஆனது அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போது நீருக்கு ஒரு தன்மை இருக்குது, எந்த ஒரு விஷயத்தையும் நாம் வந்து அப்படியே உள்வாங்கி அதை அப்படியே பிரதிபலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, மெசேஜஸ் ஃப்ரம் வாட்டர் அப்படிங்கிறத நம்ம கூகுள் பண்ணாலே ஏகப்பட்ட எவிடன்சஸ் வந்து அதில் இருக்குது. ஸோ இதில் கூட எனக்கு பெருசாக நம்பிக்கை கிடையாதுங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு, நாம் எதுவாக நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகிறோம் அப்படிங்கிற ஒரு கோட் மேலே கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கும். ஸோ அப்போ அந்த தருணத்தில் நமக்குள்ளே என்னென்ன மாதிரி எண்ணங்களை நம்ம விதைக்கிறோமோ, ஸோ அதுதான் அடுத்து வரக்கூடிய நாட்களில் நம்மகிட்டருந்து வெளிப்படும். ஸோ அந்த நேரம் வந்து அந்த நபர் மேலே வந்து அவங்கள அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், அப்படி கேட்டுறணும், இப்படி கேட்டுறணும், என்னை இப்படி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிறதெல்லாம் உள்ளே வச்சுட்டு புலம்புவாங்க சில பேர். அந்த கோபத்தை வெளிப்படுத்தாத ஆட்கள் என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா, தூங்க மாட்டாங்க, அதை பற்றி நினச்சிட்டே இருக்கிறது, இல்லை அப்படின்னா என்னை இப்படி பண்ணிட்டாங்கன்னு செல்ஃப் டாக் ஓடுறது, இல்லைன்னா பார்க்குறவங்கட்டெல்லாம் புலம்புறது, இல்லை அப்படின்னா வந்து சில பேர் எல்லாம் நான் கவனிச்சிருக்கிறேன், அந்த கோபத்தை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பொருள்கள் மேலே காமிப்பாங்க, டம்மு டம்முன்னு பொருளை தூக்கி போடுறது, அப்படி வைக்கும் பொழுதே வந்து ரொம்ப ஒரு மாதிரி சத்தம் கேட்குற மாதிரி வைக்கிறது, யார்கிட்டயாவது சாதாரணமாக பேசுறது கூட ஒரு மாதிரி அதிர்ந்து வார்த்தைகளில் வந்து
பேசுறது, சாதாரண ஒரு கான்வர்சேஷனில் கூட அப்படி ஒரு இதாக பேசுறது, மித்தபடி ரொம்ப அமைதியாக இருக்கும்போது அவங்களோட டோன் வந்து வேற மாதிரி இருக்கும். அந்த கோபத்தை வந்து அடக்கின நிலையில அதே சாந்தமான வார்த்தைகள் கூட ரொம்ப ஃபோர்ஸபிளாக வரும், அதை அடுத்தவங்களை காயப்படுத்துகிற விதமாகவும் இருக்கும். அந்த மாதிரி அவங்க காட்டுற முகஜாலங்கள் அந்த எக்ஸ்பிரஷன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்றுக்கிற வகையில் இருக்காது. ஸோ அப்போ ஒருத்தர் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள இது மட்டும் நடக்காது, ஹார்மோனில் இம்பேலன்சஸ் வர்றதுக்குமே கூட இது மிகப்பெரிய காரணம். ஸோ அப்போ கோபம் அப்படிங்கிறது பிறர் செய்யும் தவறுக்காக நம்மை நாமே தண்டிக்கிறது அப்படிங்கிறத நான் முழுமையாக நம்புகிறேன். ஸோ அப்போ யாரோ ஒருத்தர் செய்த தவறுக்கு என்னை நான் தண்டிக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நீங்கள் உங்களுக்குள்ள அடிக்கடி நினச்சி பார்க்க ஆரம்பிச்சிங்கனாலே கோபத்துக்காக ரியாக்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு சின்ன கேப் நமக்குள்ள வரும். அதுலேயே அந்த ஸ்பேஸ்லேயே நம்ம என்ன பண்ணிடலாம்னா அந்த சுச்சுவேஷன்லேருந்து கொஞ்சம் நகண்டு போயிடலாம். ஸோ அந்த ஒரு விஷயம் பண்ணலாம். அந்த மாதிரி கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய சுச்சுவேஷனை முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க பாருங்கள். ஸோ ஆனால் கண்டிப்பாக இல்லைங்க, அதை நான் வந்து ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி சூழல் வந்தது அப்படின்னா இருக்கவே இருக்குது நமக்கு மலர் மருந்துகள் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இப்படி கோபத்தை வந்து நான் நிறைய இடத்துல அடக்கி இப்போ எப்போ பார்த்தாலும் பார்த்திங்கன்னா என் மனசு இறுக்கமாக இருக்குது, இல்லை அப்படின்னா எனக்கு ஒரு படப்படப்பு இருந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான மலர் மருந்து இருக்குது. பட் இது ஒரு காம்பினேஷனாக தான் நான் எடுக்கணும். ஆனால் முக்கியமான ஒரு மலர் மருந்து அதை நான் சொல்லிடுறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார் ஆஃப் பெத்லகம் வந்து சூப்பர் ரெமெடி. ஸோ இந்த ரெமெடியோடு சேர்த்து எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கோபப்பட்டீங்க இல்லை சூழ்நிலையாலே மனிதர்களாலேயே அப்படின்னு அந்த சூழ்நிலையும் ஆராய்ந்து அந்த காம்பினேஷன் சேர்த்து இதில் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு ஃபியூ வீக்ஸ்க்குள்ளேயே நம்ம வந்து அந்த பிரச்சனையிலேருந்து முழுமையாகவே வெளியே வந்துடுவோம், மாற்றங்கள் வந்து நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். பட் இதுதான் ஒரு முக்கியமான ரெமெடியாக அதில் வரும். ஸோ இந்த ஒரு தகவல் உண்மையாகவே கோபத்தை எப்படி கையாளுறது அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஐடியாவது உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம வந்து இன்னும் நிறைய தகவல்களோடு நம்ம சந்திக்க போகிறோம். இல்லை உங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் கூட எனக்கு டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஏதேனும் உங்களுக்கு ஐடியா இருக்குது இல்லை கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போய் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கு அனுப்பிச்சா பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு அனுப்புங்க. அதே மாதிரி நம்மளோட சேனலில் வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமே தாங்க இந்த சேனலை பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் நான் வீடியோ போடும்பொழுது உடனே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் சிம்பிளை அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு மூணு ஆப்ஷன் வரும். அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷனும் வரும். இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் வச்சுக்கிட்டிங்கன்னா நான் வீடியோ அப் பண்ணுவேன், நீங்கள் ஸ்க்ரால் பண்ணும்போது ஒரு பத்து வீடியோ வருதுன்னா அதில் என்னோட ஒரு வீடியோவும் இருக்கும். பட் அது என் புது வீடியோவா பழைய வீடியோவான்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை நம்ம பண்ண சொல்கிறோம். ஸோ எல்லோரும் சண்டே நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி 10:30 வந்து ஜூமில் வந்து என்னை நீங்கள் லைவாக மீட் பண்ணலாம். ஸோ அதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோவுக்கு கீழேயும் நான் கொடுக்குறேன், கம்யூனிட்டி பேஜ்லேயும் நான் போட்டிருக்கேன், நேற்று அப் பண்ண வீடியோலேயுமே இருக்குது. ஸோ இத்தனை இடத்துலையுமே அதோடய லிங்க் இருக்குது. ஸோ எதையாவது ஒன்று டச் பண்ணி நீங்கள் வந்து ஜூமில் கனெக்ட் ஆகுங்க. ஸோ அதில் வந்து டீடாக்ஸ் மை டீடாக்ஸ் அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயம் சொல்கிறோம். ஸோ மென்டலாக எப்படி டீடாக்ஸ் பண்ணுறது, ஃபிசிக்கலாக எப்படி டீடாக்ஸ் பண்ணுறது, ஏன் டீடாக்ஸ் தேவை, எனக்கான டீடாக்ஸ் எது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஒரு குட்டி குட்டி டிப்ஸ் அதில் இருக்கும். ஸோ நம்ம மீட் பண்ணலாம். ஸோ ஹாவ் அ நைஸ் டே. உங்களுக்கு கன்சல்டேஷன் தேவைப்படும் பட்சத்தில் கீழே தெரிகிற எண்ணுக்கு நீங்கள் 7708717224 அதுக்கு மட்டும்தான் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ண முடியும். மிச்ச ரெண்டு நம்பருக்கும் அதில் செகண்ட் நம்பர் 900 அதுக்கு நீங்கள் கால் வேணால் பண்ணலாம். பட் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் போயிட்டு இப்போ வந்து ஹாய் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட சர்வீசஸ் எல்லாம் உங்களுக்கு மெசேஜஸ் ஆகும். அந்த சர்வீசஸில் 1234 நம்பர்ஸ் இருக்கும். அந்த நம்பரை மட்டும் நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே போதும், அந்த சர்வீஸ் ரிலேட்டடான கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை வச்சுட்டு இந்த சர்வீஸ் நம்ம எடுக்கலாமா, நமக்கு தேவை இருக்கா அப்படிங்கிறது தெரிய வரும். அதுக்கப்புறம் பேமெண்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னா பேமெண்ட்டுன்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு பேமெண்ட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களோட ஸ்க்ரீனுக்கு வந்துடும். ஸோ தேங்க்யூ, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை.